அடிச்ச மாதிரி நிக்க கூடாது. 2 hours-க்கு ஒரு தடவை பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். வெளிய இருக்கிறவங்க உள்ள வரணும், உள்ள இருக்கிறவங்க வெளிய போகணும். லெஃப்ட்ல இருக்கிறவன் ரைட்ல போகணும், ரைட்ல இருக்கிறவன் லெஃப்ட்ல போகணும். ஃப்ரண்ட்ல இருக்கிறவன் பேக்ல போகணும், பேக்ல இருக்கிறவன் ஃப்ரண்ட்ல போகணும். அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சஃபில் பண்ணாதான் எல்லாரும் டயர்ட் ஆகாம ஒர்க் பண்ண முடியும், ரிலாக்ஸ் ஆயிருக்க முடியும். ஓகே பைலே, இந்த ரூல் உங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகாது. டூட்டி முடியற வரைக்கும் நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். ஓகே, பி அலர்ட். ஆல் ஆர் திஸ் வாட்ஸ் ஐஜி, ஐ லைக் யூ பட் கோ டு யுவர் பிளேஸ். கோ கோ. எனக்கு ஒரு சேர் எடுத்து போ. வா. என்ன ரோட்டை அளந்துட்டு இருக்க? கால் வலிக்க போதியா? அங்க போய் உட்காரியா? ரோட்டை அளக்கிறேன், கேட்டை அளக்கிறேன், அதெல்லாம் நீ கேட்காத. உன் வேலையை போய் பாரு. இந்த பாதுகாப்பு பணி முடிகிற வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட உட்கார போறது இல்ல. என்னை பத்தி கவலைப்படாம நீ உன் பொசிஷனுக்கு போ. சார், பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்கா சார்? இதுக்கு மேல எப்படி பக்காவா பண்றது? சும்மா கேட்டா சார். கரெக்டா தான் இருக்கு, போங்க. சரிங்க சார். மணி மேகலை சார், உன் பொசிஷனை விட்டு எங்க போற? எங்கே போல சார், இங்கதான் இருக்கேன். இந்த பரம்பொருள் மாதிரி இந்த உலகத்தோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். நீ எதுக்கு நடந்து போறேன்னு எனக்கு தெரியாதா? எல்லாரும் கூடி கூடி பேசி கும்மால் அடிக்கிற வேலையே வேண்டாம். ஒழுங்கா போய் உன் பொசிஷன் நில்லுவோ. போ, பி அலர்ட். ஓகே சார், ஓகே. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காருங்க. அங்க இங்கன்னு நகர கூட விட மாட்டேங்கிறாரு. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. மயில எப்படியாவது எக்ஸாம்க்கு அனுப்பி ஆகணும். இப்ப என்னென்ன பண்றது? நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் தோண மாட்டேங்குது. அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வொர்க் அவுட் ஆகுதான்னு பாக்கலாம். சரி, பழையம்னே நகரக்கூடாது. இப்பதான சொன்னேன். ஒபே மை வேட்ஸ். சார், ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? இது நீங்க டீ குடிக்கிற டைம் சார். மீட்டிங்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களையும் கண்காணிக்கணும். சார் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. டீ குடிச்சிட்டு நீங்க தெம்பா இருந்தா தானே நீங்க இந்த ஆபரேஷன்ல சிறப்பா செய்ய முடியும். அதான் சார் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரலான்னு போறேன். டீ, காஃபி, ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. குடுக்கிற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணலாம் சார். நீங்க எதுக்கு சார் வெயிட் பண்ணோம்? நான் வேணும்னு கேட்டேன் உங்ககிட்ட. சூடா ஏதாவது குடிச்சாதானே நீங்க ஆக்டிவா இருக்க முடியும். அப்படி நான் உங்ககிட்ட சொன்னனா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே ஸ்டேஷன்ல இவ்வளவு நாள் வேலை செய்யறோம். நீங்க என்னுடைய அப்பா மாதிரி. ஒரு பாசமும் அக்கறையும் இருக்காதா சார்? இங்க பார், இந்த பாசம் இதெல்லாம் கடமையில டியூட்டில இருக்க கூடாது, புரியுதா? பட் நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்ட? நான் அக்செப்ட் பண்றேன். யூ கண்டினியூ. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ். சார், ஏன் சார் டீயை ஊத்திட்டீங்க? ஏன் சார் எவ்வளவு டென்ஷன் ஆகுற? பாம்பின் கால் பாம்பறியும். போலீஸ் குட்டி எப்படி எல்லாம் பிளான் பண்ணும், என்னெல்லாம் செய்யன்னு எனக்கு தெரியாதா? எது பாசம், எது வேஷம், இதெல்லாம் எனக்கு தெரியும். என்னைய உங்க யாராலையும் ஏமாத்த முடியாது. போய் பொசிஷன் போ, பொசிஷனுக்கு போ. டீ கொண்டு வரலாமா? டீ பா. சார் சொல்லு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன் சார். இது சொன்னாதானே எதுவும் சொல்ல மாட்டேன், சரின்னு சொல்லுவேன்னு சொல்ற. போ போ, சீக்கிரம் போயிட்டு வா, லேட் பண்ணாத. ஓகே சார். சார் ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் இருக்கா? இருக்கு சார், எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நம்பி குடிக்கலாமா? நம்பி குடிங்க சார். இங்க பாதுகாப்பு பணியில் இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் தலைவன். சுருக்கமா சொன்னா ஐஜி. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த கூட்டம் நடக்காது. குடிங்க சார், ஒன்னும் ஆகாது. குடிங்க சார். நம்பலாமா? நம்பலாம் சார், குடிங்க. மீசை நல்லா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க குடிக்கிறதா? நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் எம்எல்ஏ விட்டு ஜூஸ், இங்க எந்த பயமும் சந்தேகம் இல்லாம ஒரே கல்பா அடிச்சுட்டே ஒண்ணு ஆகாது. யாருகிட்ட நாடகம் போடுறீங்க? உங்க டிராமாவை நம்புறதுக்கு நான் ஒண்ணு இழிச்சா வாங்க. தெரியுமா அப்படி ஜில்லுன்னு இருக்குது வெயிலுக்கு. முடிச்சு பாரு. சரிங்க சார். என்ன ஐசி சார் சுத்துதா? உலகமே சுத்தறப்ப எனக்கு சுத்தாதா? சார் தூணு விழுந்துரும் சார். அதுக்காக புடிச்சிருக்க, விழுந்துடக்கூடாதல்ல.